ரீசெண்டாக ஒரு கமெண்ட்ல இனிமா அடிக்கடி எடுக்கலாமா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம இனிமானா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் பேசுனா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் இனிமாவோட பெனிஃபிட்ஸ் என்ன, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இனிமாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கொஞ்சம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ் அதெல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ எனிமான்றது ஜென்ரலாக சொல்லணும்னா, அது கொஞ்சம் சுத்தப்படுத்துகிற முறை, உங்களோட அந்த மலர்குடலெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்துகிற ஒரு மெத்தட். அது வீட்லேயே எளிமையாகவே செஞ்சுக்கலாம், வீட்லேயே பயன்படுத்தக்கூடிய சின்ன கிட்டெல்லாம் கூட இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப முக்கியமாக அது கான்ஸ்டிபேஷன், அந்த மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை குறைக்கிறோம், அதுதான் இதோட மெயின் கான்செப்ட். இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். கான்ஸ்டிபேஷன் அதை சரி பண்ணும், ஃபுட் பாய்சனிங் அது சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும், மைக்ரைன் தலைவலி அதை சரி பண்ணும், கேன்சரு அப்படி சைக்காட்ரிக்கான ஒரு சில ப்ராப்ளம், இந்த மனம் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ், இந்த மூலம் அந்த மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், அந்த வயிற்றில் அந்த புழு அந்த மாதிரியான விஷயம், அந்த வார்ம்ஸு, கண்டிடா இந்த மாதிரியான தொற்று, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சரி பண்ணுறதுல செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பெயின் ரிலீஃப், உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கு இது செம்ம உதவியாக இருக்கும். ஒரு செம்மையான ஒரு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், அது சான்ஸே இல்லை. அப்புறம் நிறைய ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூஸ் அதெல்லாத்தையும் இது சரி பண்ணும், தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை இது சரி பண்ணும், நல்லா சூப்பராக தூக்கம் வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இதுக்கு இருக்கு. இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட உடம்பை பொறுத்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமும் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட, இது மட்டும்தான் இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. இது நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த எனிமால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத இதில் பார்ப்போம். எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ், நான் வந்து நானே தான் பண்ணேன், எந்த வேற யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். நானே இதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஒரு ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருந்தால் அதை பற்றி எனக்கு ஓரளவு தெளிவு இருந்ததுனால ஸோ நானே தான் பண்ணேன். இதில் எனக்கு கிடைச்ச ஒரு செம்மையான ஒரு விஷயம், நான் இது வேற எங்கேயும் இதை பற்றி நான் லேர்ன் பண்ணும்போது கூட இதை நான் பார்க்கல எங்கேயோ, நல்லா சாப்பிட முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து மியூக்கசஸ் டயட்டில் இருந்தப்போ பண்ணேன், அந்த டயட்டில் ஒரு 1 மந்த் அப்படின்ற மாதிரி டைமுக்கு அப்புறமா இதை பண்ணேன். ஸோ மியூக்கசஸ் டயட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட முடியும். நான் வந்து 1 மாதம் டைமுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் எல்லாமும் பண்ணலான்னு இருந்தேன், அதை பற்றிலாம் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அது நீங்கள் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது, இந்த எனிமாக்கு அப்புறமா செம்மையை சாப்பிடக்கூடிய அந்த குவான்டிட்டியே நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. முன்னாடி இவ்வளோதான் சாப்பிட முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அப்படின்ற மாதிரியே சாப்பிட முடிஞ்சுது. எனக்கு எக்ஸசைஸ்க்கும் அது நல்லாவே செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனிமா பண்ணி முடிச்ச அப்புறமா அவ்வளோ சீக்கிரம்லாம் பசி வரல, ஆனால் அதுக்கப்புறம் வந்த பசியெல்லாம் நல்லா செம்மையான நல்ல பெரிய பசி, நான் சாப்பிடக்கூடிய உணவோட அளவே நல்லா நிறையா அதிகமாச்சு. ஸோ அப்போ ஒருவேளை இனிமேல்லாம் பண்ணால் நிறையா சாப்பிடணுமோ அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. எனக்கு அந்த ஏன்னா என் உடம்புக்கு நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால ரெக்குயர்மெண்ட் வேறு. ஸோ அதுக்கு எனக்கு அந்த மாதிரி ரியாக்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்புறம் நல்ல ஒரு ஒரு சில்லுன்னு ஒரு குளிர்ச்சியான ஒரு ஃபீல், எனக்கு உடம்பு நல்ல ஒரு சூட் உடம்பு, எனக்கு ஒரு வாதப்பித்த உடம்பு, அது அந்த சூட்டை இது செம்மையாக தனிச்சது, நல்லா செம்ம சில்லுன்னு ஒரு மாதிரி அப்படியே செம்ம குளிர்ச்சியாக இருந்தது உடம்பு. இது தவிர எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மிராக்குலஸான ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா என்னோட நான் வந்து ரொம்ப அவ்வளோ என்னோடய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தாலும் நான் இதை ட்ரை பண்ணல. ஸோ நான் ஓரளவு ஆல்ரெடி ஒரு ஆரோக்கியமான ஸ்டேட்ல இருந்ததுனால என்னால் ரொம்ப பயங்கரமான அந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கூட பார்த்தோம்னா நான் பண்ண டயட், ஸோ மியூக்கசஸ் டயட், அது எக்ஸ்ட்ராடனரியாக ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுவும் சேர்த்து எனிமான்றது ஒரு பார்ட், அதுவும் நான் மியூக்கசஸ் டயட்ல இருந்தேன் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உடம்பு செம்மையாக கிளென்ஸ் ஆச்சு, அந்த உணவு பாதை எக்ஸ்ட்ராடனரியாக சுத்தமாச்சு. அது சான்ஸே இல்லை. இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், பழைய வீடியோஸில் இருக்கும், அது முடிஞ்சால் பாருங்கள், நான் கீழேயும் லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஓகே, எனிமா பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அதை இப்போ பார்ப்போம். ஸோ எனிமா அப்படின்றது அது ஒரு தனியான ஒரு கியூர் கிடையாது.
இதை பண்ணிட்டா இதெல்லாம் நடந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க முடியாது. எனிமான்றது அந்த ஒரு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் அந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு இம்மிடியட்டாக அது செமையான ரிசல்ட் கொடுக்கும், அதை வேணால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அதுவும் தவிர நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நல்ல உணவு முறை வாழ்க்கை முறை. ஸோ அதுங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அதான் விஷயம். இந்த எனிமா பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது எதையும். இந்த எனிமான்றது ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரோட்டோகால், நீங்கள் ஏதாவது ஒரு டயட்டில் இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி ஒரு டீடாக்ஸ் ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இது செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டீடாக்ஸ் ப்ராசஸ்ஸை நல்லா ஸ்பீடப் பண்ணி விடுறதுக்கு எனிமா செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனிமா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட உணவு முறை வாழ்க்கை முறை இது எல்லாத்தையும் சரியான வகையில் ஆரோக்கியமானதாக மாற்றிருக்கணும். ஸோ அப்படி செஞ்சுட்டு கூட நீங்கள் எனிமா பண்ணும்போது சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் எதையுமே பண்ணாமல் வெறும் எனிமா மட்டும் பண்ணால் அது வேஸ்ட்டு. சொல்லப்போனால் இது மெடிக்கல்லையே ஒரு ப்ரொசீஜராக கூட பண்ணுவாங்க. அலோபதியிலலாம் பார்த்தா ஒரு சில குறிப்பிட்ட சர்ட்டன் கேசஸ் அப்படின்ற மாதிரி இதில் பண்ணுவாங்க. ஒரு நேச்சுரோபதி அப்படின்ற மாதிரி போனால் இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கூட இதை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த மெடிக்கல் ஃபீல்டுலாம் கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்றனால இது ரொம்ப பெரிய ஒரு ஒரு அருமருந்து இல்லை ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறை உணவு முறையை மாற்றாமல் வெறுமனே இதை மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸ் இல்லை, தேவையில்லாமல் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தான். ஓகே, இப்போ இதை ரெகுலராக பண்ணலாமா அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் ரெகுலராக பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கரெக்டான உணவு முறை வாழ்க்கை முறையில் இருக்கும்போது மேபி ஒரு பிகினிங்கில் வேணால் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா மேபி வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை அப்படின்ற மாதிரி இதில் பண்ணலாம், இல்லை வாரத்தில் ஒரு தடவை பண்ணால் கூட போதும். இல்லை நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகிறீங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை உடம்பை சோதிச்சு பார்த்துட்டு எந்த எவ்வளோ நாளுக்கு ஒரு தேவை தேவை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு நார்மலாக இருக்கீங்க இல்லை நீங்களே இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடிக்கடி பண்ணுன்ற அவசியம்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் கரெக்டான ஒரு உணவு முறை வாழ்க்கை முறையில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேயே கரெக்டான ஃபைபர் இருக்குது, உடம்ப டேமேஜ் பண்ணாத மாதிரியான உணவுகள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சூப்பராக உங்கள் உணவே உங்கள் உடம்பை நல்லா சுத்தம் பண்ணும், அது கூட இந்த எனிமான்றது நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் இதை அடிக்கடி பண்ணுன்ற தேவையே இருக்காது. நீங்களே ட்ரை பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் உங்கள் உடம்பு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவும் ஒன்றும் அந்த உடம்புல அந்த கழிவுகளோட ஸ்டாக் இல்லைன்றது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். உங்கள் உடம்பு ஓரளவு அந்த கிளென்சிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுச்சு, உடம்பு நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களாலே அதை நல்லா ஃபீல் பண்ண முடியும். எப்போயாவது ஒரு தப்பு பண்ணுறீங்க, வெளியில் எங்கேயாவது போகும்போது கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ண முடியல, இல்லை ஏதாவது தவறான உணவுகளை ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே உடம்புல தோணும் சரியாக இல்லைன்றது. ஸோ அந்த மாதிரியான டைமில் நீங்கள் அப்போ மறுபடியும் வேணால் நீங்கள் எனிமா பண்ணலாம். நீங்கள் கரெக்டான லைஃப் ஸ்டைல் கரெக்டான ஒரு டயட்டில் இருக்கும்போது மேபி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கே தோணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரெகுலரெலாம் நீங்கள் பண்ணுன்ற அவசியமே உங்களுக்கு ஏற்படாது, நீங்கள் கரெக்டான ஒரு உணவு முறை வாழ்க்கை முறையில் இருக்கும்போது. ஓகே, இப்போ இனிமாவில் இருக்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் பார்ப்போம், இல்லை டேஞ்சர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தண்ணி தான் இனிமாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ தண்ணின்றதான் இருக்கிறதுலையே செம்மையாக ஒரு டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பெஸ்ட்டு டிசால்வ்மெண்ட்னா சுத்தப்படுத்துறதுக்கு பெஸ்ட்டு தண்ணி தான், அதுவும் உடம்பை சுத்தப்படுத்துறதுல தண்ணி செம்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதுவுமே டேஞ்சராக மாறும் எப்போனா நீங்கள் கரெக்டான இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதப்போ. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணின்றது சுத்தமானதாக இருக்கணும், கண்ட கண்ட கழிவு தண்ணியெல்லாம் பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே அந்த தண்ணியை செலுத்த போகிறீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் உங்களை தாக்கலாம். ஸோ அது ஒரு பாதிப்புக்குண்டான பிரச்சனை ஆகலாம். ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி சுத்தமானதாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நல்ல தண்ணியை பயன்படுத்தினாலும் அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு கொஞ்சம் ஒரு மித வெப்பமான சூட்டில் இருக்கணும். உடம்புல நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு சூடு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு உடம்போட சூடு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லூக்வார்ம் ஸ்டேட் அந்த மாதிரியான ஒரு சூட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் பயன்படுத்தணும். இல்லை உங்கள் ஏரியாவில் நல்ல தண்ணியாக இல்லைன்னா நீங்கள் மினரல் வாட்டர் அந்த மாதிரி, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நல்ல விஷயமே ஃபில்டர் பண்ணி தான் வரும். ஸோ அதை நீங்கள் கொதிக்க வச்சு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எதுவும் உங்கள் உடம்புக்குள்ளே போய் உங்களை பாதிச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக இந்த எனிமாலாம் யார் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னா இந்த டைரியா ப்ராப்ளம் அந்த ரத்தத்தோடலாம் வரும். ஸோ அந்த மாதிரியான நிலைமையில வயிற்று போக்கு அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை குரோன்ஸ் டிசீஸு
அல்சரேட்டிவ் கொலாய்டஸ் டைரியா கூடவே மியூக்கஸும் சேர்ந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இது பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகணும். ஒரு நார்மலாக இருக்கவங்க பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த எனிமா பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பை கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்களோட கட் லைனிங் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். நம்ம ஒரு சில சூப் வெரைட்டி மாதிரிலாம் கூட நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா அஃப்கோர்ஸ் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் அந்த சூப் அதெல்லாம் நீங்கள் குடிக்கும்போது உங்களோட கட் லைனிங்லாம் சூப்பராகவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உடம்பை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எனிமாவை தாராளமாக பண்ணுங்கள். அதுவும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவர் அணுகி அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஸோ இந்த எனிமாலே எக்கச்சக்கமானவாக இருக்குது. பால் யூஸ் பண்ணுறது, பூண்டு யூஸ் பண்ணுறது, காஃபி யூஸ் பண்ணுறது, அதுன்னு எதோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க பண்ணுறது இல்லை ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா அதுக்கப்புறமா பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போகாதீங்க. நார்மலாக ஒரு வாட்டர் எனிமாவே போதும். நல்ல ஒரு உணவு முறை வாழ்க்கை முறையை பின்பற்றி அதை பண்ணுங்கள். அதுவே போதுமானதாக இருக்கும். எனிமாவை பற்றிலாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லை ஒரு கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லை கரெக்டான ஒரு உணவு முறை இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நல்ல டாக்டர் அணுகி உங்களோட லைஃப் ஸ்டைல் டயட் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் பண்ணுங்கள். அலோபத்தியில் வந்துட்டு இது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு நேச்சுரோபதி அந்த மாதிரியான இதிலெல்லாம் போனோம்னா இது செம்மையாக நல்லா ரொம்ப ஃபேமிலியரான இது. அவங்க அடிக்கடி நிறையா விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துவாங்க. கொலோனிக் இரிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அலோபத்திலே கூட இதெல்லாத்தையும் எனிமால்லாம் கொடுப்பாங்க ஒரு அட்வான்ஸ்டான மெத்தடில். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சேஃபாக உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை ஒரு நல்ல ஒரு மருத்துவரை ஆலோசித்து அதுக்கப்புறமா கூட டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். அதுக்கான ஒரு நாலேஜும் நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் பண்ணலாம். ஏன்னா இது எவ்வளோதான் எளிமையான முறைனாலும் இதை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். நம்ம சும்மா நடந்து போகும்போதே கூட கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கலாம். ஸோ எல்லாமே டேஞ்சரான ஒரு விஷயமா மாறும் நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா. ஏன்னா அதுவும் இந்த எனிமான்றது நமக்கு ஒரு ஆரம்பத்தை கேள்விப்படும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சங்கோஜம் இல்லை ஒரு பயம் அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் இது பண்ண வேணாம். ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.